மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டேட்டுக்கான மேக்ஸ் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து மேக்ஸில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருக்கு தொடர்வரிசை பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு, பெருக்கு தொடர் வரிசையானது முடிவிலியாக இருந்தால் அதோட ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டி ஏ பை ஒன் மைனஸ் ஆர். ஓகேயா? இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிறோங்க. கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேயா? பெருக்கு தொடர் வரிசையானது முடிவிலி முடிவுன்னு இந்த இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா எஸ் இன்ஃபினிட்டி ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பெருக்கு தொடர் வரிசை சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸு கிளாஸ் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதோட கண்டினியூவேஷனாக இருக்கும் இது. ஓகேயா? ஃபஸ்ட்டு சம்மு 2,6 18 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2,6,18 என்ற பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் அப்படி கேட்டிருக்காங்க. இதில் வந்து முதல் உறுப்பு இது. ஓகேயா? பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் 2. ஆர் என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து D1 இது D2 எடுத்துக்கணும். அப்போ D2 டிவைடட் பை D1. ஓகேயா? அப்போ 6 டிவைடட் பை 2 வந்து 3. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ மொத்தம் என்ன எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க, 6 உறுப்புகளோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. SN கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா சரி, ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக 2, ஆறுக்கு பதிலாக 3 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 1. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2×2. இப்போது இந்த 3 வந்து 6 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 7×2 9 கிடைக்கும். மைனஸ் 1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு இந்த 2×2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 729 மைனஸ் 1னால் 728 கிடைக்கும். இப்போது 6×728. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். மூணு 9,27 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் ஏங்கிறது 3.
ஏ ஈக்குவல் டு த்ரீ, ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி டூ டிவைடட் பை டி ஒன் ஈக்குவல் டு நயன் டிவைடட் பை த்ரீ, அப்போது ஒரு மூணு 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 ஒம்பது கிடைக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் என் ஈக்குவல் டு ஏன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். ஏக்கு பதிலாக த்ரீ வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்ட்டு த்ரீ பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ மைனஸ் ஒன். இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் சிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், செவன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் ஒன்று டிவைடட் பை டூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி, இரண்டே மைனஸ் பண்ணனா டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் டிவைடட் பை டூ. ஓகேயா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு, மீது ஒன்று இருக்கும், இரு ஆறு பன்னெண்டு, நாலு ரெண்டு எட்டு, அப்போது த்ரீ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்குதா? இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை என்ன வேல்யூ கிடைக்கும், ஒன் ஜீரோ நைன் டூ. தேர்ட் சம் போகலாம். ஐம்பத்தி நாலு பதினெட்டு ஆறு ரெண்டு என்ற முடிவிலி வரிசையில் கூடுதல் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க, முடிவிலி கேட்டிருக்காங்க. முடிவிலிக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா முடிவிலி ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர், இதான் ஃபார்முலா. ஓகே, நம்ம வந்து வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஏ ஃபஸ்ட்டு என்ன, 54 கொடுத்துருக்காங்க. டியோட வேல்யூ என்ன, சாரி ஆரோட வேல்யூ டி டூ டிவைட் பை டி ஒன்று, எயிட்டீன் டிவைட் பை ஃபிஃப்டி ஃபோரு, ஒரு பதினெட்டு பதினெட்டு, மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு, அப்போது ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா, ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 54 கொடுத்துருக்காங்க, ஒன்று அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் கொடுக்கும். ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 54 அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா, என்ன கிடைக்கும், த்ரீ மைனஸ் ஒன்று டிவைடட் பை த்ரீ. நெக்ஸ்ட்டு 54 டிவைடட் பை இது வந்து 2 பை 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 54 வச்சுக்கலாம், இன்ட்டு இந்த டிவைடில் இருக்கிறது வந்து இங்கே மேலே வரும்போது 3 பை 2 வரும், மல்டிப்ளைடில் வந்துடும். ஓகேயா? அப்போது இது கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ரெண்டு ரெண்டு 22 54, அப்போது 27 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? The answer. Next sum பார்க்கலாம். 3 plus 1 plus 1 by 3 plus
எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி என்று பெருக்குத் தொடரின் கூடுதல் காணும். சரியா, ஏயோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு 3, ஆரோட வேல்யூ ஆரோட வேல்யூ 1/3. ஃபார்முலா நமக்கு தெரியும், அதாவது ஆர் எப்படி கிடச்சிச்சின்னு தெரியல. T2/T1 இருக்கும். இங்கே T2 வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க, T1 வேல்யூ 3. ஓகேங்களா, அதுதான் ஆர். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து S இன்ஃபினிட்டி ஏ டிவைடட் பை 1 - R. ஏக்கு வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 1 - R என்ன கொடுத்துருக்காங்க, 1/3. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இப்போ 3 எப்படி வச்சுக்கணும், இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், 3 - 1/3 கிடைக்கும். அப்போ 3/2/3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 அப்படி வச்சுக்கிட்டு இங்கே டிவிஷனில் இருக்கிறது வந்து மல்டிப்ளை கொண்டு வரும், மேலே கொண்டு போகும்போது 3/2 கிடைக்கும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுனா 9/2. ஓகேயா, அப்போது எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 9/2, இதுதான் ஆன்சர். ஓகேயா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதோட பெருக்கத்தொடர் சொல்ல கண்டினியூ பண்ணுறது நெக்ஸ்ட்டு கிளாஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.